ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். வெஜ் நான்வெஜ் அதாவது சைவ உணவு அசைவ உணவு இருக்கு பாத்தீங்களா. சோ இதுல ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா சைவத்தை காட்டிலும் அசைவம் சாப்பிட்றவங்க அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வந்து இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகரிச்சு கொண்டே இருக்கு. சோ இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம சைவ உணவு சாப்பிடுறவங்க வந்து அசைவ உணவு சாப்பிடுறவங்களை விட வந்து ஹார்ட் அட்டாக் வர்ற சிம்டம்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரத்த குழாய்கள்ல உள்ள அந்த கொழுப்பு படிகிறது வந்து ரொம்ப கம்மி ஆகுது, அதாவது சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதனால மேக்சிமம் நம்ம வந்து அந்த சைவ உணவு சாப்பிடுறதுனால இந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து பாதுகாத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் வந்து அதாவது வரும், வந்தாலும் கூட ரொம்ப வருஷம் கழிச்சுதான் மேக்சிமம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால மேக்சிமம் நம்ம சைவ உணவு சாப்பிடுறதுனால அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து நம்ம கொஞ்சம் சேஃப்டியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னொரு ரீசன், நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ சோ அதை தாண்டிலும் வந்து கம்மியான உணவு சாப்பிடாம, சோ அதை தாண்டிலும் அதிகமாகவும் சாப்பிடாம நமக்கு தேவையான கலோரிஸ் உணவு நம்ம சாப்பிட்றது வந்து நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து அளவுக்கு அதிகமான எடை கூடுதல் அதாவது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிறுநீரகம் சொல்லக்கூடிய கிட்னி, ஸோ இது வந்து செயலளிப்பு ஆகாம இருக்கணும்னா நம்ம வந்து வாரத்துல ஒரு நாள் முள்ளங்கி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அது வந்து ஒரு நீர்ச்சத்து மிகுந்த பொருள். ஸோ அது போல கால் வீக்கம், கை கால் வீக்கம், மூட்டில் வீக்கம், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சிறுநீரகத்தில் ஏதாச்சும் பிரச்சனை உள்ளவங்களும் முள்ளங்கி சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல மெடிசன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா ஓகே அடுத்து மீட் பண்ணலாம். ஓகே பாய்.